Welcome to Dev's Cooking. Nick nam channel la rombave tasty ana bread halwa da paaka porom. Adukku munadi channel la first time ah paakringa subscribe panni pakkathula bell icon click pannunga. Vaanga video ku la polam. Bread halwa ku theviyana ingredients enna nu paathala. Na vandu 10 slice bread eduthirken. Neyila vadaki poradhukku mundiri eduthirken. Sweet ku nu paathina idhula 1 cup sugar eduthirken. Nei theviyana alavu eduthukalam. Idhu da adukku theviyana ingredients. Vaanga eppadi pandradhen paathalam. Bread halwa பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் எல்லாம் வந்து மிக்ஸில வந்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்தறலாம் நல்லா பொடியாக்கிட்டு வந்தறலாம் இத நீங்க பொடியாக்காம அப்படியே செய்யலாம் இது ஓட்டிட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு அதனால மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துருங்க bread வந்து இந்த மாதிரி நல்லா தூளாக்கி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து panல நெய் ஊத்தி முந்திரி வறுத்து எடுத்துலாம் முந்திரி வறுத்த அதே நெய்யில வந்து நல்லா கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் bread வந்து நெய்யில வறுத்து எடுக்கணும்ங்க இப்போ அந்த இது பார்த்தறலாம் bread halwa பண்றதுக்கு pan அடுப்புல வச்சாச்சு நான் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் நெய்யும் காஞ்சிச்சு இந்த நெய்யில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க முந்திரியை வந்து கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வந்து இந்த அளவுக்கு நெய்யில வறுபட்டாச்சு இப்போ வேற பிளேட்க்கு எடுத்துறலாம் முந்திரி வறுத்த அதே நெய்யிலே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல bread அதையும் போட்டு நல்லா வந்து இந்த கலர் மாறணும் bread ஓட கலர் அப்பதான் வந்து அல்வாக்கு வந்து நல்லா அழகா இருக்கும் அதனால இந்த நெய்யிலே நல்லா வந்து கலர் மாறற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் bread வந்து நல்லா நெய்யில வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கலர் மாறணும் இப்போ இத வந்து நம்ம வேற பிளேட்க்கு மாத்திரலாம் வெல்லம் வறுத்த அதே panல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல 1 கப் சக்கரை அதையும் நம்ம இதோட போட்டுறலாம் போட்டு இதுல வந்து 2 கிளாஸ் டம்ளர் 2 கிளாஸ் கப் வந்து நான் தண்ணி எடுத்துக்கேன் சக்கரை வந்து நல்லா சக்கரை வந்து நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா வெல்லம் சாரி bread அத போட்டு நான் வந்து நம்ம கிளற போறோம் இந்த bread அல்வா வந்து நம்ம பால்ல பண்ணலாம் பால்ல பண்ணோம் அப்படினா ஒரு நாள்ல வந்து கெட்டு ஒரு நாள் தான் சாப்பிட முடியும் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது அதுலாம பால்ல பண்றப்ப நம்மளோட கலரி வந்து ரொம்ப வந்து மாறிடும் அல்வாவோட கலர் அதனால தான் சக்கரை பாகுல பண்ணது சக்கரை பாகுல பண்ணீங்க ஒரு ஒரு வாரம் வந்து நீங்க வச்சி இந்த bread அல்வா சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகி ஒரு கொதி வரட்டும் இப்போ சக்கரை மெல்ட் ஆகி நல்லா ஒரு கொதி வந்திருச்சு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு வந்து மீடியம்ல வச்சிருங்க வச்சிட்டு நம்ம வந்து நெய்ல வதக்கி வச்சிருக்கோம்ல bread அத வந்து இதல போட்டு நல்லா கை விடாம கிளறுங்க நம்ம எடுத்துக்க தண்ணியில bread வந்து மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க டப்புன்னு ஒரு 10 நிமிஷத்துல மொத்தத்துக்கே செஞ்சிரலாங்க நல்ல டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணுங்க பிரெட் வந்து நம்ம ஏற்கனவே நெய்ல வறுத்தனால ரொம்ப நேரம் வந்து சக்கரை பாகுல இருக்க வேண்டாம் சும்மா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு பொரிச்சு வச்சிருக்க முந்திரியை போட்டு அதெல்லாம் நம்மளோட பிரெட் எல்லாம் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி நம்ம ஊத்துன தண்ணியில பிரெட் பாருங்க நல்லா ஒன்னோட ஒன்னு ஒட்டி அல்வா பதத்துக்கு வருது எப்படின்னு பாத்தீங்கன்னா panல ஒட்டாம வருது பாத்தீங்களா இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த நேரத்துல நீங்க ஒரு 1.5 ல இருந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி அதுல 2 ஸ்பூன் நெய் விட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து அல்வா வந்து நெய்யோட நல்லா mix பண்ற மாதிரி கிளறி விடுங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூட panல ஒட்டவே இல்ல பாருங்க லாஸ்டா வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல முந்திரி அதே இதோட போட்டு நல்லா ஒன்னோட ஒன்னு mix ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க முந்திரியும் போட்டு நல்லா mix பண்ணியாச்சுங்க நம்மளோட bread halwa ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் இப்ப வேற பிளேட்ல மாத்திட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் bread halwa ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல உள்ள bell icon-அ click பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு notification-ஆ வரும் thank you friends thanks for watching Dev's cooking